ஹாய் வணக்கம். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ அந்த வீடியோட கிளாரிஃபிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், நீ வந்து ஹாரர் ஸ்டோரி ஹண்ட்ரட் இடம் அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்த, எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கோயிலுக்கு போனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். நான் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண போங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து நிறையவே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம என்ன நினச்சோன்னா, இப்போ வந்து எம்சிஓ டைமாக இருக்குது, லைக் கோவிட் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம தூரமாலாம் போக முடியல. ஸோ அதனால தான் இந்த எக்ஸ்ப்ளோரை வந்து நம்ம கொஞ்சம் பவுஸில் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டீமில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா, இந்த ஒரு கோயில் அது வந்து அவருக்கு தெரிஞ்சவங்களோட கோயில், ஸோ இந்த கோயிலுக்கு நீ போயிருக்கியா, அந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக நைட்டில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ அந்த கோயிலை வேணால் நம்ம போயிட்டு சும்மா வீடியோவில் காட்டலாம் இப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாமா பார்க்கலாமா இப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டோம். அவங்க இதுக்கு முழுக்க முழுக்க ஒத்துக்கிட்டாங்க. சரி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தந்த கோயிலில் இது இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படிலாம் செய்யலாம் இப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் நம்மள்கிட்ட டீட்டெயிலாக சொன்னாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் அவங்கள கூட்டிக்கிட்டு தான் நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கே போயிருந்தோம். பட் அவங்க வந்து வீடியோவில் அவங்கள காட்டிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவங்க தனியாக இருந்தாங்க. நம்ம அவங்க கொடுத்த டைமுக்குள்ளே அவங்க சொன்னபடி எல்லாத்தையும் வீடியோவில் காட்டணும். அந்த வீடியோலேயே நீங்கள் பார்த்த மாதிரி இது வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில், ஆனால் அதில் வந்து எலக்ட்ரிசிட்டிலாம் இருந்துச்சு, ஸ்விட்ச்சு லைட்டு இது எல்லாமே இருந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது, கரண்ட் இருக்கான்னு தெரில. ஆ சிறப்பு அங்கே லைட்டே இல்லை, பல்பே இல்லை அந்த இடத்துல. நான் வீடியோலே காட்டியிருப்பேன், ஸ்விட்செல்லாம் இருக்குது பட் லைட் அந்த பல்ப்லாம் இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கே ரொம்ப நாள் சென்று வந்து பார்க்கும் போது இப்போ தான் பல்ப் இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஓகே லைட்டு இப்போ இல்லை, அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா டார்ச் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் வீடியோவில் காட்டுங்க, ஆனால் டார்ச்சை வந்து சாமி மூஞ்சல்லாம் அடிக்காதீங்க இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம நைட்டில் போகிறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட பகல்லே பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோயிலில் வந்து துர்கை அம்மனுடைய சிலை வச்சிருக்கிற ஒரு துர்கை அம்மனுடைய ஃபோட்டோ வச்சிருக்கிற ஒரு இடம் வந்து லைக் மழைப்பட்டு அவங்க ஃபோட்டோலாம் ரொம்ப இதாகிடுச்சு, எப்படி பரவாயில்லையா இப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ நம்ம என்ன சொன்னோன்னா, இருக்கிறத இருக்கிறபடியே காட்டுவோம் பட் அந்த ஃபோட்டோவுக்கு நம்ம வேறு ஏதாச்சும் சலத்தி நிதி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன கேட்டோம்னா, வேணும்னா நம்ம அந்த ஃபோட்டோ வாங்கி சிலை ஏதாச்சும் வைக்கலாமா இப்படின்ற மாதிரி கேட்டோம். அவங்களும் சரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பகல்லையே துர்கை அம்மனுடைய ஃபோட்டோ ஒரு சின்ன சிலை இது எல்லாத்தையும் வாங்கி எப்படி சரியான வழிமுறையில் வைக்கணும் இப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக செஞ்சு தான் எடுத்துகிட்டு போயிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், போகிற கட்டத்தில் காரணம் படி நடந்து போகும்போது நான் கையில் வந்து ஃபோட்டோ வச்சுருந்துருப்பேன். அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, அதில் பார்த்தாலே தெரியும். பிகாஸ் அது வந்து அவங்களால எல்லாம் சாமிலாம் செஞ்சு தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடித்த பிறகு அந்த இடத்துல அந்த ஃபோட்டோவை வச்சோம். இதை வந்து நம்ம வீடியோவில் காட்டியிருக்கலாம் பட் நம்ம தான் செய்கிறோம், நாங்கள் தான் இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோலாம் மாற்றி வச்சோம், இப்போலாம் காட்ட வேண்டிய இன்டென்ஷன் அவசியம் இல்லைன்றதுனால இருக்கிறது இருக்கிற மாதிரியே காட்டணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் முடித்த பிறகு எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சிட்டோம். அதுவும் அவங்க சொன்ன டைமில் சரியான டைமில் தான் ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சோம். ஸோ நம்ம இந்த கோயிலுக்கு போகும்போது ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செஞ்சு அந்த கோயிலை பார்த்துக்கிறவங்களே கூப்பிட்டு போய்ட்டு எல்லாத்தையும் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை யூடியூப்லாம் அப்லோட் பண்ணோம். நார்மலாக எப்போதும் வர மாதிரி வியூஸ்லாம் வந்துச்சு. அதை நம்ம நேற்று நைட்டு டிக்டாக்லேயும் போட்டிருந்தோம். ஸோ அதில் ஃபுல்லாக கூட போடல, ஒரு சில கிளிப்பிங் மட்டும்தான் போட்டிருந்தோம். அதில் வைரலான கிளிப்பிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு கட்டத்தில் ஐயாவுடைய கண் வந்து லைக் மூவ் ஆகிற மாதிரி ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிருக்கோம். அந்த கிளிப்பிங் டிக்டாக்ல கொஞ்சம் வைரலானுச்சு. ஸோ வைரலானது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து கோயில் யாரோடனு தெரியாமல் எப்படி போனீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து உங்கள் பேரை பார்த்தாலே தெரிஞ்சு லைக் ஜெனிஃபர் ஏரன் அப்படின்னு இருக்குது, நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டியன், எங்கள் கோயிலுக்குள்ளே எப்படி நீங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணலாம், உடைய சாமியை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க இப்படின்ற மாதிரி கமெண்ட்லாம் நான் படித்தேன். ஸோ எனக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் ஒன்று ஒன்று நம்ம பார்த்து பார்த்து செய்யணும், இந்த இடத்துல எதுவுமே தப்பு வந்துடக்கூடாது, இந்த மாதிரி கடவுள் சாமி கோயில் இந்த மாதிரி விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பத்திரமா பார்த்து செஞ்சோம். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி கமெண்ட் வந்தோன்னா நம்ம போய்ட்டு ரிப்ளை பண்ணோம், இந்த மாதிரி இது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கோயில் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, இங்கே டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கோ இழிவுபடுத்துறதுக்கோ எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் சரியாக தான் செஞ்சோம் இப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீ பேசாத, உன் பேர் வந்து ஜெனிஃபர் ஏரன் தானே, நீ கிறிஸ்டியன் தானே, நீ எதுக்கு எங்கள் கோயிலுக்குள்ளே வந்த அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து ஒரு ரிலிஜன் பிரச்சனையாக மாற்றினார். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு ரிப்ளை கமெண்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் இது வந்து லைக் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் அழிச்சிக்கிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏன் கமெண்ட்லாம் அழிக்கிறா, ஸோ அவர் இந்த மாதிரிலாம் கேட்டால் நான் சொன்னேன், இல்லை பிரதர் எனக்கு சண்டை போடுறதில்ல கமெண்ட்டில் சண்டை போடுறதில் இஷ்டம் இல்லை, உங்களுக்கு வந்து வீடியோ தான் பிரச்சனை அப்படின்னா நான் அந்த வீடியோவை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டிக்டாக்ல அந்த வீடியோவை அழிச்சிட்டேன். அதுக்கு அவர் ரிப்ளை ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அவர் என்ன சொன்னார்னா,
இது வந்து என்னோட பிரச்சனை இல்லை, இது நம்மளுடைய கம்யூனிட்டியோட பிரச்சனை, நீங்கள் தான் லைக் நம்மளை இழிவுபடுத்துறீங்க இப்படின்ற மாதிரி திரும்பியும் பேசியிருந்தார். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே பிரதர் நோட்டட், நான் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கருத்தை, நான் வந்து அழிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் வந்து ரிலீஜனை பற்றிலாம் பேசக்கூடாதீங்க, லைக் அது சரியாக வராது, இது வந்து ஒரு லைக் சென்சிட்டிவ் விஷயம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பட் அவர் திரும்பி அந்த விஷயத்தை விடாமல், இப்போ நான் இதை வந்து வைரலாக்குவேன், 50 பேர் கொண்ட குழுவை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஸோ நான் அது ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி, எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்லலாம் சண்டை போடுறதுலாம் விருப்பம் இல்லை. அண்ட் ஆல்சோ நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தாங்க. இதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான தப்பும் நான் செய்யலை, லைக் நம்ம வந்து எதுவும் சரியாக இல்லாமல் செய்யலை, எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செஞ்சோம், அதே நேரத்தில் எதை வீடியோவில் காட்டணுமோ அதை மட்டும்தான் காட்டியிருப்போம். ஸோ இப்படி இருக்கும் போது நம்மளுக்கு எதிராக லைக் தப்பான விஷயத்தை வெளியே சொல்லும் போது நம்மளுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சு. இந்த வீடியோ டிக்டாக்ல தான் வைரல் ஆனிச்சு, நம்ம நினச்சிருந்தா டிக்டாக்கே ஒரு வீடியோ செஞ்சுருக்கலாம், பட் என்னோடய வியூவர்ஸ் வந்து லைக் யூடியூப்பில் தான் பார்க்குறாங்க, நம்மளை நம்பி பார்க்குற ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மிஸ்லீடிங் செய்கிற மாதிரியோ தப்பான கருத்தை திணிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த கிளாரிட்டி வீடியோவை செஞ்சுருக்கேன். அந்த டிக்டாக் வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கோயிலெலாம் அழுக்காக இருக்குன்னு சொன்னீங்க, இஸ்தோ இருந்தால் நீங்களே செஞ்சுருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரிலாம் என்னமோ பேசியிருந்தார். அதுக்கான பதிலும் என்கிட்ட இருக்குது. அந்த நைட்டில் நம்ம கோயிலை போய் ஃபுல்லாக பார்த்துட்டு, அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், அந்த இடம்லாம் அழுக்காக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மறுநாள் காலையில் நம்ம டீமோடு திரும்பியும் அந்த கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலை ஃபுல்லாக நம்ம எடுத்து சுத்தம் பண்ணியிருந்தோம். அந்த இடத்த எடுத்து சுத்தம் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப்லாம் எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து நார்மலாக பகல் வியூவில் வீடியோவை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம். பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனாலேயே அந்த கிளிப்பிங்கை நான் இப்போ காட்டுறேன், நீங்களே பாருங்கள். நாங்கள் போனது என்னுடைய தப்பு கிடையாது, இல்லை அதனால் நீ வந்து இந்த ரிலீஜன் உனக்கு என்ன தெரியும், நீ இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே என்ன நடக்கும்னு தெரியுமா இப்படின்ற மாதிரிலாம் கேட்டோன்னே, அந்த கோயிலை பார்த்துக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க என் கூட இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை அவமதிச்சு தான் அர்த்தம் கிடையாது, அவங்க பெர்மிஷன் கொடுத்து இதெல்லாம் செய்யலான்னு சொன்னதை மட்டும்தான் நம்ம செஞ்சோம். அதே நேரத்தில் வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், ஒரு ரெண்டு இடத்துல வந்து எனக்கு இவருடைய பேர் யாருன்னு தெரியல, சரியாக தெரியலன்னு சொல்லியிருப்பேன். இவர் வந்து ஒரு ஐயா, பட் அவருடைய என்ன பேர்னு சரியாக தெரியல இப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாது அப்படின்னு வரும்போது தெரியலன்னு சொல்லியிருந்தோம், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்றோம். கமெண்டில் நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இதில் எந்த வகையான தப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. கமெண்டில் லைக் டிக்டாக்ல நான் என்ன படித்தேன்னா, உனக்கு அவர் யாருன்னே தெரில, நீ அவர்கிட்ட போயிடுவியா இப்படின்னு கேட்கும் போது, சாமி எல்லாருமே சாமி, சாமி கிட்ட போகிறதுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், நீ நல்லவனாக இருக்கணும், நீ கருப்பாக இருக்கக்கூடாது, நீ சோப்பாக இருக்கணும், நீ இந்த ரிலீஜனில் இருக்கணும், இந்த பேர் வச்சுருந்தா போகக்கூடாது இப்படின்ற மாதிரி சாமி கிட்ட போகிறதுக்கு எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அப்படி ஒரு ஆளுக்கு தெரியல அப்படின்னு வரும்போது சொல்லி கொடுக்கலாம், இவங்க இப்படி அப்படின்னு. அப்படியே நீங்கள் அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு தப்பை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, வீடியோவை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது சிஸ்டர் அப்படின்னு நார்மலாக சொல்லியிருந்தா கூட மேபி நான் அந்த வீடியோவை அழிச்சிருப்பேன். இப்போ கூட அந்த பிரதர் வந்து வீடியோ போட்டதுனால நான் அந்த வீடியோவை டிக்டாக்லேருந்து அழிச்சிட்டேன். யூடியூப்பில் எப்போ போய் நீங்கள் தட்டி பார்த்தா கூட அதை நான் ப்ரைவேட்டில் தான் வச்சுருப்பேன், பிகாஸ் அது என்னமோ தப்புன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ நம்மளால் வேற ஆள் பார்த்துடக்கூடாது அந்த மாதிரி விஷயத்த அப்படின்றதுனால நான் ப்ரைவேட்டில் வச்சிட்டேன். நான் ப்ரைவேட்டில் வச்சுட்டேன், டிக்டாக்லேருந்து அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அதில் என் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி எந்த வகையான அவசியமும் இல்லை. அவர் அந்த டிக்டாக் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவை நம்மளே இப்படி வைரல் பண்ணுறோம், நம்மளுடைய இனத்துடைய கோயிலே நம்மளே இந்த மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு எந்த வகையான விஷயமும் தெரியாது, பிகாஸ் நான் நிறைய வீடியோ இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதே நேரத்தில் நான் எந்த வகையான தப்பான விஷயத்தையும் கோயிலில் செய்ய கிடையாது, இழிவுபடுத்த கிடையாது, காட்டவும் கிடையாது. பட் ஸ்டீல் அந்த பிரதர் அவர் என்னமோ ஒன்று யோசித்து சொல்கிறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் வச்சேன், டிக்டாக்லேருந்து டிலீட் பண்ணேன். பட் அவர் அந்த வீடியோவை வைரல் பண்ணி, இல்லை நான் காட்டி தான் ஆகும், எல்லாருமே கீழே ஏசுங்க இப்படின்ற மாதிரிலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார், எதுக்காக செய்கிறாங்க, வியூஸ்க்காக அப்படின்னு. ஸோ இதை கேட்டோன்னே உண்மை எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னோடய வீடியோ நீ எல்லாமே எடுத்து பாருங்கள், நார்மலான வியூஸ் இருக்கும். அந்த வீடியோ அந்த ப்ரைவேட்டில் வச்சேன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோ நார்மலுக்கு குறைவான வியூ தான் இருக்கும். அப்படி ஒரு வேளை எல்லா வியூவும் நார்மலாக இருந்து இந்த கோயிலுக்கு போன வியூ மட்டும் 10K, 20K, 100K இப்படி தொட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் சொல்கிற வியூக்காக செஞ்சதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லா வீடியோவும் நார்மலாக இருக்கும் போது இதை எப்படின்னா வியூக்காக செஞ்சேன்னு சொல்ல முடியும். இந்த மாதிரி ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இதை பற்றி காட்டலாமான்னு கேட்டேன், தாராளமாக காட்டலான்னு அவங்க சொன்னாங்க, அதை நான் காட்டினேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படி பார்த்தா உங்களுக்கு, இல்லை இல்லை இந்த கட்டத்தில் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் தாராளமாக சொல்லலாம், அதை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரொம்பவே தயாராக இருக்கேன். அப்படி இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லியோ, இல்லை இருக்கிற ஒன்று இல்லைன்னு சொல்லியோ நான் மிஸ்லீடிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எல்லாருமே ஏசுறதுலையோ இல்லை இந்த மாதிரி வைரல் பண்ணுறதுலையோ இந்த பேட் கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இருக்கிறத இருக்கிற மாதிரியே சொன்னேன், அதையும் சொல்ல முடியறத மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி ஹேட் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நான் எனக்கு புரியல. ஸோ அந்த கோயிலுக்கு நான் வந்து ஃபோட்டோ வாங்கி வச்சேன், லைக் செலை வாங்கி வச்சேன், அந்த கோயிலை நான் தான் சுத்தம் பண்ணேன், அந்த இடத்தலாம் கழுவி விட்டேன்,
இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை, இதை நான் சொல்லணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. அந்த வீடியோ போட்டு ரெண்டு நாள் ஆச்சு, அதை பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் கூட நான் வெளிவிட்டதே கிடையாது. இந்த மாதிரிலாம் நீங்களே செஞ்சுருக்க வேண்டியதானே, நீங்கள் யார் இதெல்லாம் செய்கிறதுக்கு, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா வரும்போது தான் இதை நான் காட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வீடியோ வைரல் பண்ணி அந்த கருத்தை சொன்ன அவரையும் நான் எந்த வகையிலும் தப்பு சொல்ல கிடையாது. அவர் சொன்னார், அவரை மதித்து நான் கீழே கமெண்ட் பண்ணேன். ஸோ அவர் கமெண்ட் பண்ண பிறகு நான் இதெல்லாம் சொன்னேன், முதலே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட இங்கே ஸ்க்ரீனில் நான் காட்டிக்கிட்டு இருப்பேன் நினைக்கிறேன், அவர் என்னென்னலாம் பேசினார்னு சொல்லி. நான் சொன்னதுக்கு அப்புறமோ, நான் டிலீட் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமோ, இல்லை நீ இந்த ரிலீஜன், நீ இப்படி அப்படி இந்த மாதிரிலாம் பேச வரும்போது தான் இதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சண்டை போடுறதில் எனக்கு துளி கூட விருப்பம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் அப்படியே விட்டுட்டேன். எல்லாருமே மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. நம்ம தான் பெருசு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சும்மா இஷ்டத்துக்கு பேசணும் அப்படின்னா அங்கே நம்ம என்னத்தை சரில் வரமோ அது எடுபடாது. இந்த வீடியோ ஆரம்பத்தில் என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்தப்பயே ஒரு 2000 வியூஸ் தான் இருந்துச்சு, லைக் 2000 பேர் தான் பார்த்துருப்பாங்க. இந்த பிரதர் போட்டே என்னுடைய வியூஸ் 23-24K வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவை வைரல் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது, இந்த மாதிரிலாம் பாருங்கள் நம்ம கோயிலை காட்டுறாங்க இப்படின்னு சொல்லி வெளியே காட்டுறது நானா இல்லை அந்த வைரல் பண்ண பர்சனா? அந்த வீடியோ பார்த்த 1000 பேருக்கு தெரியும் அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ அப்படி உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்க்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேட் நான் அந்த தப்புலேருந்து திருத்திக்க முடியும். இந்த வீடியோவை நான் டிக்டாக்லேயே போட்டிருக்கலாம், பட் என்னோடய வீடியோவை என்னை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்க. ஸோ அதனால தான் என்னோட இந்த ஃபேமிலிக்கு இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். எஸ் இதுதான் இந்த வீடியோ. ஸோ தேக்கே, பபாய்.